ஆரம்ப பகுதியில் இருக்கின்றோம். ஆகவே இந்த வருடம் முழுவதும் அனைவருக்கும் பயனுள்ள வகையிலே அமையக்கூடியவாறு ஒரு நற்றிந்தனை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, எங்களுடைய அலுவலகத்திலே நாங்கள் கடமையாற்றும் போது ஏன் எங்களுக்கு பிரச்சனைகள் கிடைக்கிறது, அதை எவ்வாறு தகர்த்து கொள்ளலாம் என்று என்னுடைய அனுபவத்திலே நான் கண்டுகொண்ட விடயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது அலுவலக கடமையில் இருக்கின்ற பிரச்சனை என்னன்னா, 8 மணி நேரம் எல்லாரும் அலுவலகத்தில் இருக்கும். இருக்கிறன்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகளிலும் சரி எங்கட நாட்டிலையும் சரி, இந்த குழந்தை பருவத்திலே பிள்ளைகளை முதல் முதலில் பழக்கின்ற விடயங்கள்ல பிரதானமானது என்ன, சீட்டிங் என்று சொல்றாரு, ஒரு இடத்துல இருத்தி பழக்கிறது. எங்களுடைய கல்வி நடவடிக்கைகளும் அதே அடிப்படையாக கொண்டுதான் இருக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் பள்ளிக்கூடம் போய் படித்தோம். ஏன் 6 மணிக்காரும் பள்ளிக்கூடம் நடத்தணும், அதுவும் தொடர்ச்சியாக நடத்தணும், என்ன இதுக்கு பழக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப முறைதான் அங்கு நடக்குது. நம்ம அங்க பழகி வந்தால் இந்த அலுவலகத்துல எங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்றால்தான் அதில் உண்மையான ஒழுங்குமுறைகள். ஆகவே அதுல எல்லாம் பழகி வந்த எங்களுக்கு 8 மணி நேரம் அலுவலகத்தை இருக்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கா. அப்படியும் சில பேருக்கு அந்த சென்சர் இஷ்யூன்னு சொல்லுவார்கள், சில புலன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்படி யாருக்காவது இருந்தால் அது தொடர்பாக நீங்க சிந்திச்சு அதுக்கு பல வழிகள் இருக்குது. என்ன, யோகாசனம் முதற்கொண்டு மெடிடேஷன் முதற்கொண்டு பல வழிகள் இருக்கு, அதை கற்றுக்கொள்ளுங்க. இது நான் சொல்றது யாராவது 1-2 பேருக்கு இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம். அப்ப அதை கேட்டுக்கொண்டா முதலாவது பிரச்சனை முடிஞ்சு. 2வது அலுவலகத்துல நான் கண்டுகொண்ட மிகப்பெரிய பிரச்சனைகள் அல்லது முரண்பாடுகள் என்னன்னா, முதலாவது எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவில்லை நாங்கள் அலுவலகத்தை வந்து என்ன செய்ய போறோம் என்ன. சோ முதலாவது நாங்கள் ஒவ்வொரு அலுவலரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம், ஒரு அலுவலகம் பண்ணால் அந்த அலுவலகத்துக்கு என்ன இருக்கும், மிஷன் இருக்கும். முதல் அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அல்லது வேலை செய்யறோம் என்று தெரியாமல் நாங்கள் வேலை செய்ய முடியாது. ஆகவே மிஷன் எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும்தான் மிஷன் இல்லை, அலுவலகத்துக்கு கட்டாயம் இருக்கு. அதே போல இப்ப எங்களுடைய வலிய கல்வி படிப்பாளர் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் மிக முக்கியமான விஷயம் என்ன, உங்களுடைய கடமை பட்டியல். எங்களுக்கு தெரியணும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேலை இருக்குது. சொல்ற வேலையை செய்யறது மட்டும் அலுவலருடைய பணி அல்ல. இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு என்ன வேலை இல்லாமல் இருக்குது, அதுக்கு ஏற்றவாறு அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டிய பிரதான வழி என்ன, கொஞ்சம் கூட நேரம் தான் எடுத்துக்கொள்றேன், அதுக்கு கஷ்டமா இல்லதானே. அதுக்கு அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டிய மிக பிரதானமான விஷயம் என்ன, சத்துவே கணக்கு நான் மட்டும்தான் கதை போடணும், திட்டமிட. இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு என்னென்ன பிரதான கடமைகள் இருக்கு, சில வேலைகள் அன்றாடம் செய்கிற வேலைகள் இருக்கும், சில வேலைகள் கிழமை கொடுக்கா செய்கிற வேலை இருக்கும், சில வேலைகள் மாதத்து கொடுக்கா செய்கிற வேலை இருக்கும், சில வேலைகள் வருடத்து கொடுக்கா செய்கிறதா இருக்கு. இந்த வருஷத்து கொடுக்கா செய்கிறது மாதத்து கொடுக்கா செய்கிறது எல்லாம் என்ன நடக்கும், என்ன நடக்கும், மறந்து ஓடும் கட்டாயமாக. எனக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கா இருந்தாலும் சரி. ஆகவே அதை சரியா திட்டமிட்டு நீங்கள் உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு இடத்துல, அது மொபைல் போன்லயோ உங்களோட டயரிலையோ இங்கேயோ அதுகளை சரியா திட்டமிட்டு குறிச்சு வச்சுக்கொண்டா தான் அந்தந்த கால பகுதியில இது செய்வீங்க, அதுகளை செய்து கொள்ளுவீங்க. இந்த தவறுகளால் தான் நிறைய பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் வர முடியும் சொன்னா, உங்களை அக்ரேஸ்லே நிறைய பேர் உரிய காலத்துல செய்ய மாட்டீங்க, என்ன காரணம் வராது. ஆகவே அதை சரியா திட்டமிட்டு கொண்டா தான் நீங்கள் அந்த விஷயங்களை சரியாக கொண்டு போகலாம். இதுதானே இவ்வளவும் எங்களுடைய வேலை சார்ந்த அடிப்படையான விஷயம். அடுத்தது எங்களுடைய பண்பு சார்ந்த சில விஷயங்கள். ஒரு அலுவலகம் நாங்கள் கடமையாக்கினால் என்னுடைய கடந்த கால அனுபவங்கள் நான் சொல்லக்கூடியது, எங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிகார எல்லை இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கு. அது வலிய கல்வி பண்பாளர்கள் கொண்டு பெரிய கல்வி பண்பாளர்கள் எண்ணி உத்தியோகங்கள் டிஓ எம்ஏ எங்களோட அலுவலக பணியாளர்கள் எல்லாருக்குமே அது இருக்கு. அந்த அதிகார எல்லை இதற்கு தெரிஞ்சு அதுக்கு கீழையும் நாங்கள் வங்கி வேலை செய்யக்கூடாது, அந்த எல்லை தாண்டியும் போகக்கூடாது. அலுவலகத்துல நிறைய முரண்பாடுகள் வர்றதுக்கு காரணம் அந்த எல்லையை சரியா ஆரம்பி நாங்கள் அதுக்குள்ள நின்று வேலை செய்யாததான் காரணம். நாங்கள் எல்லை கூறி போனாலும் முரண்பாடு வரும், எங்களோட அதிகார எல்லைக்கு உட்பட்ட விடயங்களை நாங்கள் செய்யாமல் விட்டாலும் எங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். இதை சரியா தெரிந்து அதை மட்டும் நாங்கள் சரியாக செய்து கொண்டு போகமா இருந்தா நிச்சயமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வருடத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக செய்ய முடியும்.
அதாவது இப்படி ஒரு மனப்பான்மை நீங்க வேலை செய்தோம்னு போனீங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து கூறி, அதே மாதிரி நீங்கள் திருப்தியா வேலை செய்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அங்கீகாரங்களும் காலத்துக்கு காலம் நிச்சயமா கிடைக்கும், அதை யாராலும் கடக்க முடியாது என்பதையும் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து கூறி விளைவு.